ஹலோ கைஸ் சீனிக் நம்ம பார்க்க போகிற இனிமேல் சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு வித் லெவல் டூ சூப்பர் சிட் பவர்ஸ் இதில் எபிசோட் த்ரீ ஏதாவது பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலையா மறக்காமல் பார்த்துட்டு இருந்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து புரியும் மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஆளும் அங்கே தூங்கின்னு இருக்கானா திடீர்னு அங்கே ஃபேண்ட்ரிஸும் வந்து எழுப்புறா இதை பார்த்து ஆளும் ரொம்ப ஷாக் ஆகிடறான் நீ வந்து இங்கே என்ன பண்ணிருக்க அதான் இப்போ நம்ம மேரிடான கப்பல் ஆச்சுல அதனால இதெல்லாம் நேச்சுரல் தான் அப்புறம் தான் அவனுக்கு அங்கே வரும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி இவங்க பேசிய வச்சிருப்பாங்க அந்த பிளாஷ்பேக்லயும் பென்ரிஸ் வந்து சொல்லிருப்பா வாங்க இங்க வந்து பாத்துக்கோங்க இனிமேலும் நீங்க தான் என்ன வந்து பாத்துக்க போறீங்க அதுக்கும் மேல நான் எல்லாத்துக்கும் இப்ப நான் தயாரா இருக்கேன் நீங்க என்ன கேட்டாலும் நான் வந்து இப்ப பண்ணுவேன் இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நான் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னா என்ன நீங்க என்ன வெறுக்குறீங்களா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் வந்து வெளியில ஹால்ல தூங்குறான்னு இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவனும் போக ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ளேயே பென்ரிஸ் தான் சொல்றான் நீங்க வந்து இப்படி போகலாம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டவுட் வந்துடும் இந்த மாதிரி நம்ம நடிக்கணும்னு அதாவது நம்ம மேரிடான கப்பல் இல்லைன்னு இதனால நாங்கள் வந்து இப்போ இங்கே ஒண்ண பத்துன இருக்கோம் அதுவும் தனித்தனி பெட்ல சரி இந்த மாதிரி நான் உங்களோட ட்ரெஸ் அவுக்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா வேணாம் வேணான்னு தான் சொல்லுவான் அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க கதவு தடுறாங்க யாரா அதுன்னு பார்த்தா ஒரு நைட்டு தான் அவங்களும் வந்து இந்த ட்ரெயினிங் விஷயத்தை பத்தி தான் பேசலான்னு வந்திருப்பாங்க இவங்க வந்து இங்கே ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவுத்து இருந்தாங்களா இதை பார்த்த அவர் டப்புன்னு கதவு முட்டாங்களா இத பார்க்குற இவங்களுக்கும் இப்பதான் புரியுது இந்த மாதிரி அவ டப்பா எத்துக்கான அங்க பெரிய ஒரு மாஸ்டர் சாண்டை போட்டுன்னு போட்டு அந்த மாஸ்டர் வந்து தாக்க ஆரம்பிச்சுதான் இதனால இவ்வளவு தெரிச்சு நோட ஆரம்பிக்கிறா இந்த சைடு ஃப்ளோசமாக அங்கே தாக்கலான்னு அங்கே பயங்கரமாக தாக்குறா இருந்தாலும் அது வந்து அங்கே பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சது இங்கே இதை பார்த்து இருக்க ஃபென்ரஸும் பெல்ல நோக்கிட்ட சொல்கிறா டிஃபென்ஸ் ஸ்பெல்ல போடு அந்த ஸ்பெல்லுனால அந்த பொண்ணு வந்து இப்போதைக்கு எங்கே தப்பிச்சிடறா இதை பார்க்குற ஹீரோ வந்து அங்கே அட்டாக் பண்ண சொல்லிடுறான் என்ன தான் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணாலும் அதோட உடம்புல ஒரு கீறல் கூட வெளில திடீர்னு அந்த பொண்ணுக்கும் என்ன சிந்தில்ல அதுக்கும் ஏதோ ஒரு சிக்னஸ் ஆகிதா அதோட மேஜிக் அப்படியே காணப்பிடுது இதனால அந்த மாஸ்டர் இன்னும் ஆக்ரோஷமாக தொத்த ஆரம்பிச்சுது இவங்களே நம்ம கிட்ட ட்ரைனிங் கேட்கணும்னு வந்தாங்க ஆனால் இவங்களோட நிலைமையை பார்த்தா இன்னமும் நிறைய ட்ரைனிங் இவங்க எடுக்கணும் போல

முன்னாடி ஒரு மாஸ்டர் கூட சண்டை போட்டிருப்பாங்களே அதோட மீட்டு தான் இது பச்சையா இருக்கா இதனால இவங்களும் ஒரு மாதிரி ஆயிராங்க அதை பார்த்து இதை பார்த்துன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் புரியுது அப்படின்னா நான் வந்து இது கிரில் பண்ணி எத்தனை வந்துருக்கணுமோ இல்ல இல்ல நீ வந்து அதெல்லாம் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நான் இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அங்க பெல் ரோஸ் அவனும் அங்க போய் குக்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடி யோசிச்சுன்னு இருக்கா இந்த மீட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டாதான் அப்படியே நல்லா இருக்கும் என்ன சொல்றேன் அதுவும் அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கு நெக்ஸ்ட்ல அந்த ஃபுட்டும் ரெடி ஆயிடுது அவங்களும் அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமாயிராங்க இல்லையோ நீங்க என்ன இதெல்லாம் மேஜிக் யூஸ் பண்ணீங்களா இல்ல இல்ல நான் வந்து மேஜிக்கே யூஸ் பண்ணல சொல்ல போனா ஏன்னா எனக்கு குக்கிங்லாம் நல்லாவே வரும் அது கூடவே எனக்கு பெல்ரோசாவும் ஹெல்ப் பண்ணா அங்க பெல்ரோசாக்கும் பெருமையா இருக்கு அவளும் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா நான் வந்து சுவாச்சு யூஸ் பண்றதோட நான் வந்து பெட்டரா குக் பண்ணுவேன் சொல்ல போனா அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து வந்தவதான் எங்களோட நோபல் ஃபேமிலில இந்த மாதிரி நாங்களே சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்க வந்து எந்த விதமான குக்கையும் ஹயர் பண்ண மாட்டோம் இதனால தான் நான் வந்து நல்லாவே சமைச்சிருக்கேன் இந்த சைடு அவங்களும் அதெல்லாம் சாப்பிட்டு பாக்குறாங்க அதுவும் அவ்வளவு ருசியா இருக்கு இதெல்லாம் பார்த்து நிற்க ஃபென்ரிசும் யோசிக்கிறேன் இதுல வந்து இன்ன இருக்கு இதுல வெறும் இலதா இருக்கு இந்த இலை எல்லாமே வீக்கான அனிமல்ஸ் தான் சாப்பிடும் ஏன்னா அதுங்களால ஹன் பண்ண முடியாது இதெல்லாம் என்ன நான் சாப்பிட்டா ஆகணும் அதுக்குள்ளேயே அங்க ஃபிளியவும் சொல்றான் இதை வந்து சொல்ல போனா நான் தான் செஞ்சது தெரியுமா இதுல நிறையவே நியூட்ரிஷன்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்து நிற்க நைச்சா சொல்றாங்க என்ன நீ வந்து சாப்பிட மாட்டியா என்ன அப்படி எல்லாம் இல்லை இந்த மாதிரி நான் இதை சாப்பிட்டு தான் போறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக செஞ்சிருக்காங்க அது என்னதான் ஒரு இலையா இருந்தாலும் நான் அதை வந்து சாப்பிட்டே தருவேன் அங்க அவ்வளவு அந்த சேலட்ல ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்து சாப்பிடறா அது அவளுக்கு அவ்வளவு பிடிச்ச போயிடுது இது வந்து அருமையா இருக்கு என்ன இதை ஒண்டிதான் சாப்பிடுவியா அங்க இருக்க மீட்டியும் சாப்பிட்டு பாரு அதை சாப்பிட்டு பார்த்தா அவர் ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஏன்னா அது கிறிஸ்பியாவும் இருக்கு ஜூஸியாவும் இருக்கு அதை சாப்பிடும் போது அதுல இருக்க லேயர் அதெல்லாம் அப்படி தெரியுது நான் வந்து இதை அப்படியே கிரில் பண்ணி இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி பிளேவர் கிடைச்சிருக்குமா அது வந்து ஒரு பெரிய டவுட் தான் இதெல்லாம் இருக்க பெல்ரோஸ் அது வந்து எப்படி இருக்கு இதுவா இது வந்து நல்லா தான் இருக்கு நீங்க வந்து கவலையப்படாதீங்க நான் வந்து நெக்ஸ்ட் வாட்டி நான் குக் பண்றேன் உங்களுக்கு நன்றி சொல்ற விதமா ஓ அப்படியா அப்பனா அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அவங்க கெல்டுக்கு வந்து அந்த மாஸ்திரியா அங்க காட்டுறாங்க அதெல்லாம் இருக்க ஆளுங்க வந்து ரொம்பவும் ஷேக் ஆயிரு ஆயிடறாங்க என்னது எவ்வளவு மாஸ்டர் இவங்க ஹன் பண்ணி வச்சிருக்காங்களா இந்த சைடு ஃப்ரீயும் அதை பார்த்து வச்சுருக்கா நம்ம வந்து கம்மியா இருந்து நல்லா இருந்திருக்கும் போல அதுக்குள்ளே எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த மாதிரி நான் டவுன்ல கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு வரலாமா நீ வந்து போலாம் இருந்தாலும் நான் வந்து உன் கூட வரலாமா இல்ல இல்ல எனக்கு வந்து ஒரு பிசினஸ் வேலையா நான் வந்து ஒரு விஷயத்த அட்டென்ட் பண்ணும் நான் வந்து போலாமா இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது அங்க இன்னொரு ஒரு பர்சனும் வரா அவனை கில்ல லீடர்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறான் நான் வந்து உங்ககிட்ட தனியா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் பேசலாமா இதை கேட்டு இருக்க ஃப்ளீயோக்கும் புரியுது இந்த மாதிரி நீ வேணா வா நான் வந்து உனக்காக வெயிட் பண்றேன் இந்த சைடு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க ஃப்ரீயாவும் யோசனை இருக்கா என்னோட வேலையை வந்து நான் ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட்காக நான் வந்து நல்ல நல்ல சாப்பாடு சமைக்கணும்ல இந்த சைடு அந்த பர்சனும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சூழ்நிலையை பத்தி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட புகழ் வந்து நிறையவே பரவ ஆரம்பிச்சது அது எல்லாத்தையும் கேட்ட கிங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு நீங்க வந்து டக்குன்னு அவரோட இதுல ஜாயின் பண்ணுமா நீங்க அப்படி ஜாயின் பண்ணா உங்களுக்கு நிறையவே ஹானரா கிடைக்கும் அது கூடவே நிறையவே காசு கூட கிடைக்கும் அதனால நீங்க வந்து இன்னும் சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க கில்ட கூட உங்களை இழக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுது ஆனால் சொல்ல போனால் அங்கே யோசனை இருக்கான் இந்த மாதிரி டீமன்ஸுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நான் எதுக்கு அவங்க கூட சண்டை போடணும் ஏன்னா ஃப்ளியோவும் ஒரு டீமன் தானே அதுக்கு மேலே எனக்கு வந்து மற்றவங்க கீழே வேலை செய்யணும்னு எந்த விதமான இஷ்டமும் இல்லை நான் வந்து எதுக்கு ஒரு ஹீரோவாக இருந்து இங்கே வேலை செய்யணும் மற்றவங்களுக்கு கீழே இதனாலேயே ஆளும் அங்கே வேணும்னு சொல்லி அங்கேருந்து வெளில வந்துடுறான் சீனில் ஃப்ளியோ தான் காட்டுறாங்க அவள் பார்த்தா ஒரு மாதிரி கருகி போயிருக்கா அங்கே ஃப்ளியோவும் பார்த்து ஆச்சரியமாயிடறான் என்ன ஆச்சு உனக்கு ஏதாச்சும் மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிச்சா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் கூட பார்க்கல இந்த மாதிரி குக்கிங் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு இப்போதான் ஃபிளாஷ் பேக்கே காட்டுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாக வந்து ஒரு குக்கிங் க்ளாஸுக்கும் போயிருக்கா இருந்தாலும் அதில் வந்து அவளோட பவரை ரொம்ப யூஸ் பண்ணனால நிறைய விஷயம் பயங்கரமாக சொதப்பிருக்குது டொமேட்டோவை லைட்டாக தான் பிடிப்பா அது பார்த்தா வெஞ்சிது அங்கே மாவு போடுறேன்னு லைட்டாக போட போய் அங்கே நிறையவே மூஞ்சியில் ஒட்டிக்குது இதுக்கப்புறம் அங்கே கலக்கிறதுக்கும் அவங்க வந்து சொல்லி தருவாங்க இருந்தாலும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு லைட்டாக பவர் யூஸ் பண்ணுவோம் இதனால அந்த பில்டிங்கே பார்த்திக்கிது குக்கிங் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து இதுக்கெல்லாம் சோந்து போக மாட்டேன் என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் வந்து இதை கூட செய்ய மாட்டேன் பார்த்தனா என்ன நெக்ஸ்ட் சைன்ல அந்த இன்னொரு ஒரு ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் பார்த்தா நிறைய பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கான் அங்க அந்த ஹீரோவோட சர்வன்ட்ட சொல்து இந்த மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்கள மாதிரியே ஒருத்தன் இருக்கானா அவன் நிறையவே மேஜிக்கல் பீஸ்டா கொண்டு இருக்கானா இது வரைக்கும் நிறையவே கொண்டு இருக்கான் அவன் உங்க அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் போல அதுக்கும் மேல கிங்கு வர அவர தான் வர சொல்றாரு அதுதான் விஷயமா அப்பனா அவன் கூடிய சீக்கிரத்துல இங்கதான் வந்தாவணும் அதுக்கப்புறம் அவன் என கீழே வேலை செய்யணும் நெக்ஸ்ட் சைன்ல அங்க கிங்கோட ஆளுங்களும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி ஏன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஆளு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் சர்ச்சில் மரியாதைங்களே போயிடுங்க அப்படின்னு தோற்றி அமைச்சிடுறான் அங்கே ஃபென்ரிஸ்க்கும் ரொம்ப கோவம் வந்து இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வேற வேலையில நான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன் இவங்களால நெக்ஸ்ட் இல்லை அங்கே பார்த்தாவ ஃபார்மிங் பண்ணிருக்கா என்ன இவ இப்படி ஃபார்மிங் பண்ணிருக்கா இதில் இவங்க இப்படி எஃபோர்ட் போட்டு வேலை செய்யறதுக்கு பதில் அங்கே ஸ்வாரில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் இவங்க முன்னுக்கு வந்துருக்கலாம் நெக்ஸ்ட் இல்லை அங்கே இன்னொரு ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ்வளோ அங்கே அம்ப வச்செல்லாம் பயிற்சி பண்ணுறா இருந்தாலும் அங்கே ஒன்று கூட படமாது இது வந்து இன்னத்த ட்ரைனிங் எடுக்கிறேன் இந்த மாதிரி மாஸ்டர் மேலாம் ட்ரை பண்ணலாம் அந்த குட்டி குட்டி மாஸ்டர் அது மாதிரிலாம் எனக்கு ட்ரை பண்ண விருப்பம் இல்லை அதுங்களாம் ரொம்ப கியூட்டாக இருக்குது அதுங்களை நான் இதுக்கு அளவுக்கு கொள்ளணும் என்ன நீ இப்படி சொல்ற அது உங்க மீட்டு அது வந்து ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா என்ன நீங்க நீங்க வந்து மீட் மீட்டேன்னு தான் சொல்லணும் இருக்கீங்க இந்த சைடு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஃப்ரீயாவோ வந்து அங்க ஒரு ரிங் தரான் இது வந்து ஒரு மேஜிக் ரிங் இந்த ரிங் யூஸ் பண்ணி உன்னோட பவர்ஸை என்ஹென்ஸ் பண்ணி விட முடியும் இந்த ரிங்கியும் அவ வந்து அவளோட விரல்ல மாட்டிக்கிறா இருந்தாலும் அவ வெட்டிங் ரிங்கா நினைச்சு அதை வந்து அந்த விரல்ல போட திடீர்னு பின்னாடி பார்த்தா ஃபென்ரிஸ் வந்து ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா அதை நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது அவ என கொண்டிதான் நீ வந்து என்ன நினைக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் இது கேட்கிற அவ ரொம்ப பயந்து போயிடா நெக்ஸ்ட் சீன்ல அங்க பெல்ரோஸ் ஃப்ளீயோசாவும் அங்கே பயங்கரமாக கத்துறா ஃப்ளீயோசாமா என்னை வந்து காப்பாத்துங்க இந்த சீரங் மாஸ்டர் இதை வந்து எனக்கு உள்ள பார்க்குது ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே ஃப்ரெண்ட்ரஸ் வந்து ஒரே போடு தான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ எதுக்காக நீ இப்படி பண்ணுறன்னு இதை கேட்குற அவர் ரொம்ப பயந்து போயிடற அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஃப்ரெண்ட்ரஸும் நிறையவே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா இதெல்லாம் பார்த்து நம்மளால ரொம்ப ஆச்சரியமாயிடறா இதெல்லாம் நீ எப்போ கற்றுக்கினேன் அதுவா இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும் போது நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த மாதிரி குக்கிங் கிளாஸ்லாம் போனேன் நான் கூட பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருப்பேன் அது அந்த விஷயம் தான் குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் போக போக அதை வந்து நான் மேஜிக் கீ யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்கில் நான் வந்து மேஜிக்கால நிறையவே சொதப்பிட்டேன் என்ன நான் ஸ்பீடாக செய்யணும் அப்படி இப்படின்னு யோசிச்சு ஆனால் போக போக எனக்கு பழகிடுச்சு இந்த மாதிரி நான் உங்களுக்காக இன்னொரு ஒரு பொருளையும் செஞ்சு வச்சிருக்கேன் அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணனும் அது வந்து ஒரு கறி தான் அதாவது கறி ரைஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் அது அவனும் சாப்பிட்டு பார்க்க அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அது கேட்குற ஃப்ரெண்ட் ரைஸ்க்கும் அவ்வளோ சந்தோஷம் இதையும் பின்னாடிலேருந்து யாரோ பார்த்துன்னு இருக்காங்க யார் அதுன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஃப்ரெண்ட் ரைஸ் மாதிரி இருக்க ஒரு பொண்ணு தான் அவ்வளோ அங்கே யோசிச்சுன்னு இருக்கா இவன் வந்து இங்க என்ன பண்ணிருக்கா அதுவும் ஹியூமன்ஸ் கூடையா இப்படி யோசிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு

கொதிக்க கொதிக்க இருக்கா நாக்கு வந்து போயிட்டு அவ என்ன ஓகே தானே அவ குடிக்க தெரியாம குடிச்சுன்னு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதான் இந்த சைடு அவளுக்கு ஒண்ணும் புரியல இந்த மாதிரி இவ எதுக்கு இங்க இருக்கா டீமன் ஆர்மில இருக்கும் போது இவ வேற மாதிரி இருந்தா ஆனா இங்க ரொம்ப காமா ஒரு மாதிரி ஹியூமன் கூட இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இவனோட லெவல வந்து நம்ம செக் பண்ணி பாக்க வேண்டியதான் அப்படின்னு அங்க லெவலையே செக் பண்ணி பார்க்கறா இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுமே தெரியல என்னாச்சு என்னோட பவர் எதுக்கு வேலை செய்யல இந்த மாதிரி என்னால டீமன் லாடோட லெவலையே செக் பண்ண முடியும் இவனோட லெவல எதுக்கு செக் பண்ண முடியல சரி அது இருக்கட்டும் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு வேண்டியதான் ஆமா இங்க நிறைய விஷயம் மாறி போயிச்சு இருக்குல்ல இங்க பீஸ்டோட மேஜிக் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எங்க அதுவா அதை வந்து என்னோட பியூரிபிகேஷன் மேஜிக் எல்லாம் நான் வந்து எத்துட்டேன் ஓ அது வந்து நீ தானா உங்களை தான் நான் தேடி நின்றேன் ஏ ஃபிளியோ உனக்கு வந்து தெரியாதா இவர் வந்து உன்னோட பிரதரை வந்து கொண்டுட்டாரு அது தெரிஞ்சு கம்மன் இருக்க இது கேட்கற ஆள் ஒரு மாதிரி ஆயிரம் நான் வந்து தெரியாதனமா இந்த மாதிரி கொலை பண்ணிட்டேனா அதுவும் ஃபிளியோட பிரதரியவா இதனாலேயே அவனும் ஃபிளியோ கிட்ட கேட்கறான் உன்னோட பிரதரை நான் கொண்டுட்டேன்னா என்ன தெரியாதனமா ஆமா அது உண்மைதான் இருந்தாலும் அவன் மலிய தாப்பு இருக்கு அவன் வீக்கா இருந்திருக்கான் அவன் அப்படி சாவலனா கூட அவன் ரொம்ப வீக்கா இருக்கான் அதனால அவன் எப்படியும் செத்து போயிடுவான் இதனால அவனுக்கு ஒரு கில்ட் வந்திருக்கும் ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி நான் வந்து உங்களை எதுக்கு மேரி பண்ணேன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க உங்களோட பவர்ஸ் அது வந்து வந்து அதனால தான் நான் கூட உங்களோட சர்வெண்டா இருக்கேன் கவலைய படாதீங்க எப்படி பார்த்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் அது வந்து மாறாது இப்படி அந்த நைட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுறாங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாதனமா இந்த சைடு போய் நினைத்தோம் எல்லா விஷயத்தையும் கேட்டுடும் கிளியரா அப்போனா இது ரிஸ் இல்ல அதாவது இவளோட ஒரிஜினல் பேரு ரிஸ்னு வச்சிருப்பாங்க நான் வந்து வந்துருப்பேன் ரிஸ் வந்து உண்மையிலேயே அந்த மாஸ்டரா இவ இவ ஒரு ஹியூமனே இல்ல அப்பதான் எங்களுக்கே தெரியுது இதெல்லாம் பார்த்து நிற்க அந்த மாஸ்டருக்கும் புரியுது இது ஏன் ஒரு நல்ல வாய்ப்பா வச்சு இவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ள வேண்டியதான் இதனாலேயே ஃப்ளியோ கல்யாவ சேலஞ்ச் பண்றா நான் வந்து உங்க கூட சண்டை போனோன்னு ஆசைப்படுறேன் அந்த சண்டையில நீங்க வந்து எவ்வளவு பவர்ஃபுல் நான் பாக்க ஆசைப்படுறேன் இது கேட்டு நிற்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் புரியுது நீ வந்து என்ன பண்ண பாக்குறன்னு எனக்கு தெரியும் நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட பறிக்கலாம்னு பார்க்குற அதுதானே நெக்ஸ்ட் இல்ல அந்த சண்டையே ஆரம்பிக்குது அவ்வளவு ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான் ரூல்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் யார் சலண்டர் ஆகுறாங்களோ அவங்க தோத்து போன மாதிரி அவ்வளவுதான் விஷயமா இதுக்கப்புறம் அங்க சண்டையே ஆரம்பிக்குது அந்த பொண்ணு அங்க தாக்க ஆரம்பிக்குது மேல் நோக்கி தாக்குறான் சொல்ல போனா அது டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் கீழே இன்னொரு ஸ்பெல்லையும் போடுறான் ஆனா நம்ம ஆளு ஒரு சொடக்கு தான் போடுறான் இதனால மொத்த ஸ்பெல்லுமே காணாம போயிடுது இதுக்கப்புறம் ஆளும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ண இதனால அந்த பொண்ணு அப்படியே மாட்டிக்குது அவளோட தோல்வி அங்க ஒத்துக்கிறா நெக்ஸ்ட் இல்ல அங்க வந்து அவங்களோட கான்வெர்சேஷனும் அங்க ஆரம்பிக்குது எனக்கு வந்து நல்லா தெரியும் நீங்க வந்து ஒரு குழப்பத்துல இருக்கலாம் இவ வந்து உண்மையிலே ரேஸ் இல்ல சொல்ல போனா இவ ஃப்ரெண்ட்ரிஸ் தான் அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்களே அந்த மாஸ்டர் தான் அங்க ஃப்ரெண்ட்ரிஸ் சொல்றான் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நீங்க வந்து இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து டார்க் ஆர்மில இப்ப சேர்ந்தவ இல்ல இது அதை கேட்குற அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வந்து இதுக்கு அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இவா தான் எந்த விதமான தப்பான விஷயமும் பண்ணலையே அதாவது நீங்கள் நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்க இப்போ இப்படி இவங்க பேசினிருக்கும் போது வெளியிலேயே நிறைய சத்தம் வர ஆரம்பிக்குது இன்னும் வெளில போய் பார்த்தா அங்கே இழும் நீ சார்ந்த பொண்ணு பார்த்தா நிறைய பேர் டிராகனோட ஆர்மி எல்லாத்தையும் வந்துருக்கு போனா வாட்டியே நிறைய நைட்ஸ் இதனால தான் சேர்த்துட்டாங்க இதை பார்த்தா நைட்ஸ் வந்து ரொம்ப பயந்து போயிடறாங்க இருந்தாலும் நம்ம ஆள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து நேற்று வேணா ஓடி போயிருக்கலாம் நேற்று தொத்தி விட்டுருக்கலாம் இருந்தாலும் நான் நிறைய படையத்தின்னு வந்திருக்கேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறேன் அதுவா நீங்க வந்து எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க அதுவா இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராகன் எல்லாத்தையும் பாக்குறேன் அதனால தான் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அந்த பொண்ணு அங்க நிறையவே கத்துதா இது நிறைய அவனோட ஹோலி ஹேமர் மேஜிக் யூஸ் பண்ணேன் அங்க இருக்க நைன்டி பர்சன்ட் டிராகன் வந்து அப்படியே இருந்து போயிட்டு அங்க நிறைய டிராகன்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சது அவளுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி என்னதாச்சு டிராகன் ஆர்மி அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதாச்சு மத்ததெல்லாம் எங்கன்னு பார்த்தா ஓடி போயிட்டு இருக்கு இருக்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதே மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு டிராகன்ஸ் டைட்டில் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம லெவலப் ஆகலாம் ஃப்ரீயாவும் வாங்க சொல்றான் நீ வந்து உன்னோட ஆக்ஸ் தூக்கி போட வருமா அதை அவ்வளவு பிங்கிப்போட அவனோட பவரை யூஸ் பண்ண அத்த செகண்டே அந்த டிராகனும் அப்படியே செத்து போயிடுது இதுக்கப்புறம் அவ செக் பண்ணி பாக்குறாங்க டிராகன் ஸ்லேயரோட டைட் எல்லாம் அவளுக்கு கிடைச்சது இதை பார்த்து மத்தவங்க எல்லாருமே ஆக்ரோஷம் ஆயிடுறாங்க இந்த மாதிரி எனக்கும் வேணும் வேணும்னு ஆனா அங்க டிராகனே போயிட்டு இருக்கு பெல்ரோஸ் அவங்க அழுது இருக்கா ஐயோ நான் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு இதையும் இன்னொத்தம் பார்த்து இருக்கான் இவனுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல இவன் வந்து சாதாரணமான ஹியூமன் இவன் கிட்ட எப்படி இந்த வியர்டான பவர்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு மேலேயோ டைம் மிஸ் பண்ணக்கூடாது கூடாது அடுத்தது நாத போனும் போல இவன் சொல்றத விட இங்க எதாவது முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் சப்ஸ்க்ரைப் இல்லையா சப்ஸ்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கேற்ற ஒரு எப்பசோட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எப்படி இங்கே முடிச்சிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் ஆர் சிங்ஸ்